எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, விநாயகர் ஊர்வலம், விநாயகர் கரைப்பு பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஊர்வலம் எங்க நடக்குன்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல மண்டைக்காடுங்கிற ஊர்லதான் நடக்குதுங்க. இந்த ஊர்வலத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, சுத்தி வட்டாரத்துல இருக்கிற எல்லா பிள்ளையாரையும் விதவிதமா டெக்கரேட் பண்ணி அழகழகா கொண்டு வராங்க. ஒவ்வொரு பிள்ளையாரும் எந்த மாதிரி வராங்கன்னு பார்க்கவே ரொம்பவே ஆர்வமா இருந்துச்சுங்க. அதே ஆர்வத்தோடு நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, விநாயகரை சும்மா டெக்கரேட் பண்ணி சிம்பிளா தாங்க கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வர தொடங்கிடுச்சு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவன் பார்வதியா விநாயகர் சுத்தி சுத்தி வர்ற மாதிரி, விநாயகர் ஊஞ்சல் ஆடுற மாதிரி, கற்பக விநாயகர், பழங்களால் ஆன விநாயகர், ரூபாய் நோட்டால் ஆன விநாயகர், அருகம்புல் விநாயகர்னு ரொம்பவே அழகழகா இருந்துச்சு. விநாயகர் ஊர்வலத்துல விநாயகரை மட்டும் இல்லைங்க, அங்க நிறையவே டான்சஸ் கூட பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு அண்ணா கொடி அசைச்சிட்டே வந்தாங்க. என்னடா கொடி அசைச்சிட்டு வராங்களேன்னு பின்னாடி பார்த்தா, ஒரு லாரியில பிள்ளையார காணும் ஒரு அண்ணா உயரி உட்காந்து எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணாவே மாஸ்க் போட்டுட்டு பெரிய தொந்தி வச்சுட்டு எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தா, பிள்ளையார் கிரேப்ஸ் சாப்பிட்றதெல்லாம் ரொம்பவே பிஸியா இருந்திருக்காருங்க. அதனால பிள்ளையாரோட டியூட்டியை இந்த அண்ணா பார்த்துருக்காங்க. ஓகே, ஒரு வழியா ஏதாவது ஒரு விநாயகராவது ஆசீர்வாதம் பண்ணாங்களே, ஓகே வாங்க நம்ம இனி ஊஞ்சல் விநாயகரை பார்க்கலாம். ஐ, ஊஞ்சல் விநாயகர் வந்துட்டார்னு ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருந்தா, அங்க விநாயகரை என்ன விட்டுருங்கடா, எதுக்குடா இப்படி சுத்துறீங்க, எனக்கு தலையே சுத்துதுன்னு மைண்ட் வாய்ஸ்ல சொல்றது மாதிரியே இருந்துச்சுங்க. அந்த மாதிரி விநாயகரை சுத்து சுத்துன்னு சுத்திட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, நாலஞ்சு அழகான விநாயகர்லாம் வராங்க, நீங்களும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே க்யூட்டாகவும் இருந்தாருங்க. இந்த விநாயகரோட க்யூட்னஸை பார்த்து அப்படியே திரும்பி பார்த்தா, அங்கே ஒரு வேனில் மூணு விநாயகர் ஊஞ்சல் கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பச்சை கலர் விநாயகர், கருப்பு விநாயகர், முறுக்கு விநாயகர்னு பல விதமான விநாயகர் வந்துட்டாங்க. இப்போ ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்த எல்லா பிள்ளையாரும் ஒரு வழியாக மண்டைக்காடு பீச் பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ பிள்ளையாரோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு கேட்போமா? டேய், என்னடா ஒரு வாரம் கொழுக்கட்டை சுண்டல்னு கொடுத்தீங்க, நல்லா உட்காந்து சாப்பிட்டு தொப்பையை போட்டேன், வந்து ஆசீர்வாதம் பண்ணுன்னீங்க, அதையும் செஞ்சேன், ஊர்வலம் போகணுன்னீங்க, இந்த வாரேன்னு சொல்லிட்டு நானும் ஊர்வலம் வந்தேன், இப்போ என்னடா பீச்சை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, பிரித்து மேய்ஞ்சிருவீங்களோ? ஆமாங்க, உண்மைதான், பிள்ளையார் சொன்ன மாதிரியே பிரிச்சுதாங்க மேயிறாங்க. வெயிட் பண்ணி பாருங்க எப்படி பிரிச்சு மேயிறாங்கன்ட்டு. லாரியில ஊர்வலமா கூட்டிட்டு போன விநாயகரை அப்படியே பீச்சுக்கு தூக்கிட்டு போய், எல்லாரும் அந்த விநாயகர் கூட ஒவ்வொரு செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே பீச்சுக்குள்ள கரைக்க கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப வாங்க, ஒவ்வொருத்தவங்களும் எப்படி அவங்கவுங்க விநாயகரை கரைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த விநாயகரை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க, விநாயகரோட மைண்ட் வாய்ஸ் உண்மைதான்னு. பாருங்க எப்படி பிரிச்சு மேயிறாங்கன்ட்டு. பிள்ளையரை கரைக்கிறாங்களேன்னு வருத்தத்தில் எங்களை மறந்துடாதீங்க. அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு கண்டினியூவாக வீடியோவை பாருங்க. உங்களுக்காக நிறையவே சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கு. ஒரு பெரிய விநாயகரை கொண்டு வந்தாங்க. இவர் தாங்க ரூபா நோட்டாலான விநாயகர்னு சொன்னோம். இந்த விநாயகர் தாங்க கரையிறதுக்கு ரொம்பவே அடம் பிடிச்சாரு. ஒரு வழியா சாச்சு போட்டு கரைக்காம விட்டுருவோமான்னு கரைச்சிட்டாங்க. Yeah.
நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊர்வலத்தை நேர்ல பாத்திருக்கீங்களா, இல்ல கரைக்கிறது தான் பாத்திருக்கீங்களா? மிஸ் பண்ணாம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிள்ளையாரோட ஆசீர்வாதம் முழுமையா வேணும்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. லைக்கை தட்டுற எல்லாருக்காகவும் நான் பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்களும் விநாயகரோட ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த மூணு ஹார்ட்டை கமெண்ட்ல மிஸ் பண்ணாம அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே சேர்ந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோஸ் ரெகுலரா உங்க மொபைலுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங்.